அஸ்லாமலைக்கும் சாரா. வாழைக்கும் சலாம். வாங்கக்கா. இந்தாப்பா அம்மாக்கு பழங்கள் வாங்கிட்டு வந்தேன், ஜூஸ் போட்டு கொடு. அம்மா இங்க இல்லக்கா, தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏன்பா? ரெண்டு நாளா ஒரே வாந்தி பேதியா எடுத்துட்டு இருக்குதுக்கா, என்னால கூட்டி வாரி அள்ள முடியல. குழந்தைங்க வேற இருக்குங்க, அதுங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதனாலதான் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துட்டேங்கக்கா. அம்மாக்குதான் தனி ரூம் இருக்குல்லப்பா. தனி ரூம் இருந்தாலும் அடங்கி ஒடங்கி ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குதுக்கா, சும்மா சும்மா எந்திரிச்சு வெளியில வந்துருது, என்னால பாக்க முடியல. அஸ்தகஃபிருல்லா, பெத்த அம்மாவை பாக்குறதுக்கு ஏப்பா இப்படி சடையிற? உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, உனக்கு விவரம் தெரியற வரைக்கும் உனக்கு வாந்தி பேதி ஆச்சுன்னா உங்க அம்மா அதை கையாலே அள்ளுவா. உனக்கு எப்பப்பெல்லாம் உடம்பு சரியில்லாம போகுதோ அப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு உங்க அம்மா 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுவா. உங்க அம்மா உன்னை பாத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யாரையும் நான் பார்த்ததில்ல. ஆனா அவங்க முடியாம இருக்கிறப்ப நீ அவங்கள பார்க்க சடையிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தும் அவங்க சொர்க்கம் செல்ல காரணமா இல்லையோ அவங்களுக்கு இழிவு உண்டாகட்டும்.